ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு காணொலி உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னு சொன்னால், இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் யாழ்ப்பாணம் டவுனில் நிற்கிறோம். இப்போ சரியாக நேரம் வந்து 7 மணி. பார்த்தீங்கன்னா தெரியும், நாங்கள் எங்கேடா யாழ்ப்பாணம் போதனை வைத்தியசாலை முன்னுக்கு நிற்கிறோம். பலி நோயாளர் பிரிவில் நிற்கிறேன்னா நான் இதை ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன்னு நினைக்காதீங்க. நானும் இப்போ எங்கே போகிறேன்னு சொன்னால், பசிக்குது, சாப்பிட்றதுக்கு தான் போகிறோம். எந்த இடம் போகிறோம்ன்றத வாங்க போய் பார்ப்போம். இது இந்த இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இது வந்து யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னுக்கு இருக்கிற கடை வீதிகள். இதுகளில் முழுக்கெல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பாமசி எல்லாம் இருக்கு. இது பாருங்க, இதான் வந்து இப்போ யாழ்ப்பாணத்திலே இருக்கிற மிகப்பெரிய பேங்க், கொமர்ஷியல் பேங்க். யாழ்ப்பாணத்தில் இருக்கிற என்எஸ்பி பேங்க். இது எங்கே போகிறோம்ன்றதை வாங்க காட்டுறோம். இப்போ நாங்கள் லிஃப்டில் தான் போக போகிறோம். அமத்துங்க. ஓகே, இங்கே முக்கியமான இடத்துக்கு தான் போய் கொண்டிருக்கிறோம். வாங்க உள்ளே காட்டுறோம். பார்த்தாலே தெரியும் பாருங்கள், நாங்கள் இப்போ இங்கே வந்திருக்கிறோம்னு சொல்லி இங்கே தான் வந்திருக்கிறோம். பாருங்கள், எது யாழ்ப்பாணம் கேஎஃப்சி சொன்னால், ஏன் இந்த கேஎஃப்சிக்கு வந்திருக்கிறேன்னு சொன்னால், ஒரு துர்க்ககரமான சம்பவம் தான். இந்த பொருளாதார பிரச்சனையால் என்னுடைய பைக்கை நான் இன்றைக்கு சேல் பண்ணிட்டேன், வித்துட்டேன். அதனால் இந்த துர்க்கத்தை கொண்டாடுறதுக்காக தான் நான் இப்போ எங்கே வந்திருக்கிறேன் பாருங்கள், கேஎஃப்சிக்கு. சரியா, நாங்கள் மதுபானம் பாய்க்கிறீர்கள், அதனால் வந்து கேஎஃப்சியில் வந்து பெப்சியோட இன்றைக்கு கொண்டாட போகிறோம். என்ன வேண்டியிருக்கோம், என்ன உள்ளே இருக்குன்றதை பார்ப்போம் வாங்க. இப்போ பாருங்கள், இதான் வந்து சவான் எடுத்துக்கோங்க. உள்ளுக்கு என்ன இருக்கான்னு பார்ப்போம், ஓப்பன் பண்ணுவோம். கமராமேன் கொஞ்சம் கிட்ட வாங்க. வாவ், பார்த்தீங்களா, இது வந்து 4 பேர் சாப்பிடக்கூடியது தான் இந்த சவான். நாங்கள் 2 பேர் தான் வந்திருக்கிறோம். இன்றைக்கு ஒரு பிடி பிடிக்கிறோம். இதை பாருங்கள், இது வந்து 4 பேருக்கு சாப்பிடக்கூடியது தான் இந்த சவான். இதில் பாருங்கள், 4 பேர், 5 பேர் இங்கே பாருங்கள், 5 கறி வச்சுருக்குறாங்க. வாங்க சாப்பிடு பாவம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ பாருங்கள், 2 பேர்கிட்ட இதில் பிரிக்கிறோம் சோத்த. வேறு வழி இல்லை, சின்ன சின்ன கரண்டியால் அள்ளி போடலாம் இருக்குது, கையாலே அள்ளி போட வேண்டிய வசதி. ஐயோ, செம்மையாக சுடுகுது. என்னோட அள்ளி போட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சாப்பாடெல்லாம் அள்ளி போட்டுட்டோம். போட்டதை பாருங்கள் பாருங்கள், ரைஸ், சிக்கன். அதுக்கு அடுத்ததாக பாருங்கள், ஜாம் மாதிரி ஒன்று தந்துருக்குறாங்க, என்னென்ன வா சாப்பிடுவோம். இது ஜாம் இல்லை, இது வந்து மாங்காய் சட்னி, சட்னி மாதிரி இருக்குது. இது வந்து மாங்காய் சம்பல் மாதிரி இருக்குது, நல்லாயிருக்கு பாருங்கள், மாங்காய் சம்பல். மற்றது இங்கே பாருங்கள், ஒரு கிரேவி கொடுத்துருக்காங்க, அந்த கிரேவியை இப்படி ஊற்றணும் மேலுக்கு. மற்றது மாங்காய் சம்பளையும் இப்படி கையை போட்டு கிளறி எடுக்கும், கையை பொடுக்களை எடுத்து இப்படி போட்டுட்டு. இந்த பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாதுக்கு 4 கரண்டி தந்துருக்குறாங்க. இந்த 4 கரண்டியுமே ஜூஸ் இல்லை, அதை அப்படியே போட்டுட்டு கை தான் எங்களுக்கு, கையால் அள்ளுறோம் சாப்பிட்றோம். கேப்தி என்றால் கேப்தி தான், அமெரிக்கன் அடிக்கிறது இங்கே ஆளே கிடையாது, வெள்ளரசு வெள்ளரசு தான். பயங்கரமாக சுடுவுது. இன்றைக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. என்னோட வந்த நண்பரை நான் உங்களுக்கு வீடியோ எண்டில் காட்டுறேன். ஏன்னா அவர் அவ்வளோ வேகமாக சாப்பிட்டுருக்கிறார், சாப்பிடவே அவரை வீடியோ எடுக்க வேணான்ற நான் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், சாப்பாடு சோறு சாப்பிட முடிய போது இதில் ஒரு மாங்காய் சட்னி மாதிரி ஒன்று தந்துக்காங்க. நான் இதான் முதல் முறை சாப்பிட்றேன்னு மாங்காய் சட்னி, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் பின்னுக்கு, ஃபுல்லாக க்ரௌடு தான். யாழ்ப்பாணம் கேஎஃப்சி என்றாலே க்ரௌடு தான். அதை விட
இங்கே வாங்க பெப்சி ஒன்று வாங்கினா குடிச்சுப்போம். ஆ அப்படியே தேன் மாதிரி தான் இது. தேன் இல்லை பெப்சி, ஆனால் தேன் மாதிரி இருக்குது. எனி டைம் உங்களோட கதைச்சு கொண்டிருக்கிறாரு. கேஎஃப்சின்னு சொன்னால் வந்தால் நல்லா சாப்பிடணும். ப்ரோக்ராம் நான் டெண்டாக அந்தரம் எடுத்துட்டேன்னு பாருங்கள். இங்கே இன்னும் இருக்குது. இந்த யார் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார், ஆனால் அவரை இப்போ நான் காட்ட மாட்டேன். வெக்கப்படுவார், சாப்பிடவே வெக்கப்பட்டு கொண்டிருப்பேன். பாருங்கள் இங்கே இருக்குது, பாருங்கள் இந்த செவன் எடுத்துனாங்க. உண்மையிலே இந்த செவன் வந்து நல்லா இருக்குது. இப்போ ஒப்பர் ப்ரைஸில் கொடுத்து கொண்டிருக்காங்க. இந்த எவ்வளோ ப்ரைஸ்ன்றதை நான் உங்களுக்கு வெளியில் வந்து சொல்கிறேன். இது இப்போ நான் டெண்டாக அந்தரம் எடுத்துருக்கிறேன், சாப்பிட போகிறேன். இங்கே பாருங்கள், இது வந்து சிக்கன் பீஸ். உண்மை நல்ல டேஸ்டாக இருக்கும். விருத்தனமாக சாப்பிட வேண்டுக்கன்னு நினைப்பீங்க. உண்மைக்கு நான் முடியாவிலேருந்து இந்த பைக் விற்கிற பிரச்சனையில் அங்கே இங்கே ஓடுபட்டவனு தெரிஞ்சதில் சாப்பிடல, அதனால் நல்ல பசி ஓடிட்டான்னு வச்சிங்களா? இல்லை, சாப்பிட்டு கொண்டே இருக்கிறேன். பாருங்கள் இந்த சாப்பாட்டுக்கு எல்லையே கிடையாது. கேஎஃப்சி சாப்பாடுனா போட போட சாப்பிட்டு கொண்டே இருப்போம். யாழ்ப்பாணம் தானும் கேஎஃப்சியும் அப்படி ஒரு பந்தம். நல்லா இருக்கும். இப்போ நான் அவர்கிட்ட கையை காட்டுறேன், சாப்பிட முடியும் தான் நாளை காட்டுறேன். இல்லைனா வெக்கப்படுறேன், பயங்கர வெக்கம் அது காட்டுறேன். மக்களே முடியலை, ரெண்டு மூணு பேர் சாப்பிட்ற சாப்பாடு நான் ரெண்டு பேராக நான் ஒரு ஆளாகவே போட்டு தாக்கி விட்டுட்டேன். இங்கே வர இவ்வளவு தான் மிச்சம் இருக்குது. அதுக்கு இல்லை, என்னால் சாப்பிட இல்லை, அது இவ்வளோ தான் இருக்குது. பாருங்க சூடாக கூடிய போகிறேன். கொக்கில் பெப்சி தான், பெப்சி கொடுக்குறாங்க. சாப்பிடாச்சு, முடியலை. இப்போ நாங்கள் வந்து கையால் தான் சாப்பிட்டுனாங்க, அதனால் போய் கழுவணும். இங்கே வர கூடுதலான பேர் கரண்டியால் தான் சாப்பிடுவிடும். நாங்கள் யாழ்ப்பாணம் தானே, அதனால் கையால் சாப்பிடும். இந்த வீடியோவை இப்போ சாப்பிட்டு நான் கை கழுவிட்டு வந்து உங்களோட தொடர்றேன். யாரோட நான் சாப்பிட வந்தேனானு நான் கண்டிப்பாக காட்டும். கேஎஃப்சிலேருந்து சாப்பிட்டு வலிக்கிற போகிறோம். இப்போ ஒருத்தர் ஓடி ஓடி திரிகிறார், ஒருத்தர் ஓடி ஓடி திரிகிறார், ஆனால் போகிறேங்கண்ணா. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு நாங்கள் இன்னொன்று வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். அப்படி என்ன சொல்ல மாட்டேன். நான் சாப்பிட்ட மிச்ச எலும்புகளை இந்த பெட்டிலேயே போட்டு கட்டி கொண்டு போகிறோம். நாய்க்குட்டி சாப்பிடும் தானே, அதுக்காக சாப்பிட்டோம். சாப்பிட்டு போகிறோம். ஒரு விலையை சொல்லையிலேயே எவ்வளோ விலையன்னு சொல்லி என்ன நீங்கள் நினைக்கிற வைக்கிறீங்க. இப்போ என்ன எவ்வளவு சாப்பிட்னாங்கன்னு சொன்னால் ரெண்டு பெப்சியும் குடித்து இந்த செவன் சபான் எடுத்துகிறாங்க. 3500 ரூபா பில் வந்திருக்கு. பாருங்கள் வின் பொப்கார்னும் இருக்குது, ஆனால் பொப்கார்ன் இப்போ சாப்பிடலாது, அதுக்கு இடம் இல்லை. கிழக்கு பாருங்கள், காயில் பூட்டிட்டு தெரியும். இப்போ நான் யாரோட வந்தேன்னு பாருங்கள். நண்பன் கயாஸ்ரீன், கயாஸ்ரீன் தானே, கயாஸ்ரீனோட தான் வந்தேன். நான் வெக்க போடுறாரு வீடியோவே நினைச்சு பாருங்க. கீழ் முட்டை சாப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாக களைப்பாக இருக்குது. அதான் வந்து இந்த கேஎஃப்சி பில்டிங்கில் வழியில் வந்து இருக்கிறேன். அவரும் இருக்கிறார் பாருங்க, கஜாஸ்ரீ. ஓகே, இது பாருங்கள், இதான் ஜாழ்ப்பாணத்தின் இரவு தோற்றம். முன்னுக்கே பாருங்கள், நிறைய புடவை கடைகள் எல்லாம் இருக்குது. இதை பாருங்கள், இங்கே அளவு தான் இங்கே இதுக்கு முன்னுக்கு வந்து ஹாஸ்பிட்டல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உலகத்தோடு தான் முடிக்க போகிறேன். இதோட முடியுது. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை பதி ஜாழ்ப்பாணம். கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்களோட பொண்ணான கையை அந்த சிவத்த பட்டனில் அவருக்கு அமுத்தி விடுங்க. ஜிபி முத்து சொல்லும் போது அமுக்கி விடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அமுக்குங்க.